HP NV 14 EB series 20X அதோடைய அன்பாக்சிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப் எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய பர்ஃபார்மன்ஸ், வீடியோ எடிட்டிங், அப்புறம் வந்து அடாப்ட் ஃபோட்டோஷாப், இதுக்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஸ்பெக்ஸ் உள்ள லேப்டாப் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம அதை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்சிங்காக அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே பிரித்த பாக்ஸை திரும்பவும் பிரிக்கிறது அன்பாக்சிங் அப்படின்றதுனால ஏற்கனவே இது பிரித்தது தான். ஸோ நம்ம அதை திரும்ப ஒரு முறை வியூவர்ஸுக்காக அன்பாக்சிங் பண்ணுறோம். ஸோ பாக்ஸை பிரித்தவொடனே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு சார்ஜர் மட்டும்தான் இருக்கும். பவர் பிரிக், ஸோ கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது சார்ஜரு, ஓரமாக வச்சுருவோம். இப்போ வந்து லேப்டாப்பு பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு நம்ம லேப்டாப் மட்டும் பார்ப்போம். ஸோ லேப்டாப் நல்ல ஸ்லீக்காக நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதுதான் HP NV 14. கொஞ்சம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மேக்புக் ப்ரோ, ஆப்பிள் இந்த மாதிரி லேப்டாப் மாதிரி கொஞ்சம் இமிடேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன என்னுடைய ஸ்பெஷல், நான் எதுக்காக இந்த லேப்டாப் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா, இந்த NVIDIA GeForce அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 160/50 Ti மேக்ஸ் கியூ டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேமிங்கு, வீடியோ எடிட்டிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. மொரவர் இது வந்து இன்டெல் கோர் i5 ப்ராசஸர், i7 கிடையாது, i5 11th ஜென்ரேஷன் EO பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இது வந்து 4 கோர் இருக்கிற ப்ராசஸர், 4 கோர் அண்ட் 8 த்ரெட்ஸ், அதாவது ஒரு கோருக்கு 2 த்ரெட் இருக்கும். ஸோ மல்டி கோர் இருக்கிறதுனால இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ஹோம் ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் 2019 எடிஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து லேப்டாப்போடு வர்றது. இந்த லேப்டாப்புடைய மெமரி பார்த்திங்கன்னா 16 GB ரேமு, 1 TB SSD, இந்த PCIe NVM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 TB ஸ்டோரேஜ். இந்த HP NV 14 ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து 19X இருக்குது, 20X இருக்குது. 19X 512 GB SSD வரும், நான் வந்து 20X வாங்கியிருக்கேன். ஸோ 1 TB SSD ஸ்டோரேஜ். ஸோ அதனால் கொஞ்சம் விலை அதோட அதிகமாக இருக்கும். இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து ஓரளவுக்கு ரொம்ப வெயிட்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. 1.65 kg, பார்க்க ஸ்லீக்காக இருக்குது, நல்ல அந்த மெட்டல் அலுமினியம் சில்வர் பாடி வந்து நல்லாயிருக்கு. இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. 400 nits பிரைட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி கிளர், இந்த ரிஃப்ளெக்ஷன் இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்காது, நல்ல ஒரு டிஸ்பிளே இது. 14 inch, அதாவது 35 cm சொல்லுவாங்க, நம்ம 14 inch கிட்ட இந்த மானிட்டர் வரும். இங்கே மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பவர் ஹீட் ஆகாத வென்டிலேஷன், இது ஸ்பீக்கர் கிடையாது, ஸ்பீக்கர் வந்து கீழே இருக்குது, ஸ்பீக்கர் வந்து கீழே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் ஜாக் இருக்குது, இது வந்து யூஎஸ்பி டைப் ஏ மைக்ரோ எஸ்டி கார்டு. கொஞ்சம் ஒரு பெரிய ஃபுல் எஸ்டி சைட் கா எஸ்டி கார்டு இருந்தாலே நல்லா இருந்திருக்கும், ஆனால் இவங்க வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக்கு, அதே மாதிரி யூஎஸ்பி டைப் ஏ ஒரு போர்ட்டு, இது ஒரு HDMI போர்ட்டு, HDMI போர்ட்டு, இது வந்து தண்டர் போல்ட்டு C4, பயங்கரமான ஃபாஸ்ட்டான தண்டர் போல்ட்டு போர்ட் இது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40 GB ஸ்பீடில் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் பார்த்திங்கன்னா வந்து 11 hours 14 hours கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வீடியோ பிளேபேக்லாம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 6 hours கிட்டே வரலாம். ஸோ இதுதான் வந்து இதோடைய பவர் பேக்கப்பு. 4-cell பேட்டரி பவர் இப்படி திருப்பினோம்னா இங்கே ஆக்சுவலாக நீங்கள் இதெல்லாம் பார்க்கணுன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ நீங்கள் கலெக்ட்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை நம்ம சாசியை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்டு பார்த்திங்கன்னா பேக்லைட் கீபோர்டு தான், நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் தான். பார்ப்போம் எவ்வளோ குயிக்காக பவர் ஆன் ஆகுதுன்னு. அவ்வளோதான், பவர் ஆன் ஆகிடுச்சு, டேரெக்டாக டெஸ்க்டாப்பே வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் ஒரு நம்ம வந்து உங்களுக்காக திருப்பி ஒரு முறை நான் காட்டுறேன். ஸோ HP NV 14 EB series, இன்டெல் கோர் i5
11 35 G7 ப்ராசஸர், இன்ஸ்டால் ரேம் வந்து 16 GB, ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 1 TB ஸ்டோரேஜ். நான் வந்து 3 பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். பேட்டரி பேக்கப் ஸோ லேப்டாப் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த ட்ராக் பேட் வந்து நல்லா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது உங்களுக்கு. ஸோ மவுஸே தேவையில்லை, பட் ஆனால் இதோட ஒரு வயர்லெஸ் மவுஸ் கொடுக்குறாங்க. ஒரு 3 இயர் ப்ரோட்டோஜென் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ரிலையன்ஸ் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வயர்லெஸ் மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் வாங்கும்போதே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் லேப்டாப் வாங்கி இன்வாய்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம போய் ஒரு வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து அந்த வயர்லெஸ் மவுஸ் வந்து வரும். அதே மாதிரி இந்த ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் யாருடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் க்ரியேஷன் சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணுறவங்க, அதாவது அடோப் ப்ரீமியர் ப்ரோ அப்படின்ற மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்க, அடோப் லைட் ரூம், அடோப் ஃபோட்டோஷாப்பு, இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிக்காக ஃபோட்டோ எடிட் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டான நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு இந்த லேப்டாப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெச்பியோடைய ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெக்டர் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பி என்வி சீரீஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ப்ரைஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 1 lakh 1 lakh 9000 அந்த மாதிரி ரேஞ்சு வந்து வருது. ஹெச்பி என்வி நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இப்போ 1 TBனா 1 lakh 10000 கிட்ட வரும். இப்போ 512 GB SSD அப்படின்னா 1 lakh 4000 கிட்ட வரும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சு. இப்போ ஜிஎஸ்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இந்த ப்ரைஸில் தான் உங்களுக்கு கிடைக்குது லேப்டாப்பு. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேப்டாப்புடைய பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அலுமினியம் சில்வர் பாடின்னு சொன்னேன். ஸோ நல்லாயிருக்கு, ஸ்லீக்கியாக இருக்குது. இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு என்னென்ன வருது, வெறும் ஜஸ்ட் லேப்டாப் மட்டும்தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது வந்து கொஞ்சம் ஜஸ்ட்டு எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெச்பி ஹெட்செட் கொடுத்தாங்க. ரொம்ப பயங்கர குவாலிட்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஒரு ஒரு 6 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இதோடைய குவாலிட்டி இருக்குது. அப்புறம் வந்து ஒரு மவுஸ் இது பென்ட்ரைவ் ஒன்று கொடுத்தாங்க, 32 GB பென்ட்ரைவ். இந்த பென்ட்ரைவ் நான் வந்து ரெக்கவரிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஓஎஸ் ரெக்கவரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டர் பேக் ஒன்று கொடுத்தாங்க, பயங்கர குவாலிட்டியான பேக் இது. இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பேக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெச்பி ஷோரூமில் போய்ட்டு லேப்டாப் வாங்கிட்டு எந்த லேப்டாப் வாங்கிட்டு இந்த பேக் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. ஸோ அதுக்கு தனியாக பேக் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹை ரேஞ்சு லேப்டாப் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பேக்கு கொடுக்குறாங்க. நல்ல குவாலிட்டியான பேக் இது. மற்றபடிக்கு இன்வாய்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். ஒரு 1 இயர் ஆன்சைட் வாரண்டி இருக்குது, இன்டர்நேஷ்னல் வாரண்டி, அது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது இதில், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்குது. மற்ற சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக அவங்க வந்து ப்ரீ இன்ஸ்டால்ட் அப்படிலாம் கிடையாது. விண்டோஸ் 10 இந்த எடிஷன் தான் வந்து இந்த லேப்டாப்பில் இருக்குது. ஸோ இதுதான் ஹெச்பி என்வி 14 ஓவரால் அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ. ஸோ எப்படி நம்ம ஷட் டவுன் பண்ணுறது எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். குயிக்காக ஷட் டவுன் ஆயிடுச்சு. இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட் ஒலுப்சன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஆடியோ கம்பெனி வந்து இதுக்கு ஆடியோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செட்டப்போட ஆடியோ வந்து டென்மார்க் கம்பெனி. இந்த ஆடியோ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதோடைய ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. நம்ம வேணால் ஒரு குயிக்காக லேப்டாப் ஆன் பண்ணி ஒரு சவுண்ட் செக் பண்ணலாம் எப்படி இந்த ஆடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சாங் ப்ளே பண்ணி. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ஓகே, ஆடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு வீடியோ செக் பண்ணலாம்.
ஒரு அவ்வளோதான். ஸோ பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல லேப்டாப்பாக இருக்கும். பட்ஜெட் கொஞ்சம் அதிகம், பட் நம்ம வந்து அந்த பட்ஜெட் பார்க்காம வாங்கணும் அப்படின்னா ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்பு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.